ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்கு மாதிரி. இன்னைக்கு நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் சர்வைவல் எவால்டு மோடேடு கேம் பிளே தான் பிளே பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம ப்ரோஸும் முடிவெட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் மறந்துட்டேன். ஸோ ஃபைனலாக இப்போ டைம் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு நம்ம முடிவெட்டிடலாம். முடிவெட்டுறக்கு சிஸ்டர் ஆப்சிடியான் வேணுமாமாங்க. ஆப்சிடியானுக்கு போய் எடுத்துகிட்டு வரணுமா? நான் இருங்க, இங்கே ஆப்சிடியான் இல்லை, ஆப்சிடியான் பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு தான் வரணும் மாட்டிருக்கு. சரிங்க ஐஸ், நான் போய் டக்குன்னு ஆப்சிடியான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து நம்ம டக்குன்னு முடிவெட்டிடலாம். ஏன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா பாதி எபிசோடு நம்ம ஒட்டிக்கிற மாட்டிருக்குதுங்க. முடி வெட்டாமையே நம்ம ப்ரோவும் சொல்லி சொல்லி சலிச்சே போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோ கடைசியாக ரெண்டு மூணு வீடியோவில் சொல்கிறதே இல்லை அந்த ப்ரோ. சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சுக்காதீங்க. எனக்கு இப்போ தான் நான் வந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஆளுக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிடலான்னு இப்போ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, மேலே வந்தால் சின்னத்திரம் ஐ திங்க் இது ஆப்சிடியான் கொடுக்குமா என்ன? ஐ திங்க் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இறா பிக்காக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேங்க. ஸ் பிக்காக்ஸு எடுத்து ஏதோ ஒரு ஸ்லாட்டில் வை. ஓகே, இந்த ஸ்லாட்டில் வைக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், ஆமாம் இது ஆப்சிடியான் தான் கொடுக்கும். ஏய் என்னடா இவ்வளோ ஆப்சிடியான், சரி கொடு கொடு கொடு. மெட்டல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வேணும், அதனால் மெட்டலும் கொடுக்கட்டுங்க. எடுத்து வச்சுக்கோம், போது ஒரு சாம்பிள் இருந்துச்சுன்னா போது, அதை நம்ம பலாயிரக்கணக்காக நம்ம மாற்றுற திறமை நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போ வீட்டுக்கு போயிடலாம் கைஸ், போதும். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். டக்குன்னு இறங்கடா, இப்போ நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் எஸ் ரீயூசபிள் சிஸ்டரே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து இக்யூப், ஓகே இக்யூப் கொடுத்தாச்சு. கட்டுற ஹேர் ஸ்டைலில் வெட்ட மாட்டேங்கிறான். ஏ வெட்டுறோம், வந்துருச்சுங்க. வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்பைக்கை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாடியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அக்செப்ட், ஐ திங்க் முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்னு நினைக்கிறேன். ஃபைனில் வெட்டியாச்சு கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோ முடியிருக்குள்ள நமக்கு ஹேர் ஸ்டைல் வந்தாலும் வந்துடும். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம இந்த அபிசிஸ் ஆட ஆரம்பிப்போம். ஓகேவா? தானே நாளாக நம்ம அந்த இது இது இன்னும் நிறைய கிரியாச்சர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவனாலாம் டேம் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி சில்வர் இது ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ லூட் வேணுமா? என்னடா இவ்வளோ பெரிய லூட் கேட்குறீங்க? இதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டமாக இருக்குடாடி. சரி, அதுக்கு முன்னாடி கீழே ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு விட்டுறேன் கைஸ். ஒரே நிமிஷம், கொஞ்சம் நேரம் தான் ஆகணும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறேன். ஏன்னா இப்போ டைம் விட்டோம்னீங்களா, இதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன். இப்படியே தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி ஓகே, டக்குன்னு இது எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு ஐ திங்க் இது எப்படியே இருக்கட்டும். முக்கியமானது அங்கே மட்டும் நான் போட்டு விட்டு வரேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைனலாக என்னால் இவ்வளோ தான் கட்ட முடிஞ்சது இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட என்னென்ன பில்டிங் இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கட்டி விட்டுறலாம். என்னென்ன டூப்ளிகேட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் ட்ராகனு, அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணை மட்டும் இப்போதைக்கு கட்டி விடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ராகன் மேலே கட்ட முடியும் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதோ சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல, அதுக்கு பேர் என்னடா அது? ஸ்பேஸ் டைம். ஓகே, சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரியே பேரை வச்சுருக்காங்க. ஸோ சுற்றுறதையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வச்சு விட்றலாம். ஓகே, ஃபைனலி வச்சு முடிச்சாச்சுங்க. இதே மாதிரி இந்த இடத்துக்கு ஸ்கொயராக போட்டு விட்டு நம்ம இது பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. டே, ஒரு ஸ்டோன் ஃபவுண்டேஷனை வச்சா டூப்ளிகேட் பண்ணி தருவானா என்ன? கைசி இருங்க, அப்படி பண்ணித்தர மாதிரி இருந்தால் ஒரு வேலையே முடிஞ்சுது. ஸ்டோன் மட்டும் போடு, ஸ்டோனு ஃபவுண்டேஷன் ஒன்று. ஒரு ஸ்டோன் ஃபவுண்டேஷன் வச்சா டூப்ளிகேட் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கிறேன் கைஸ். சப்போஸ் இதே டூப்ளிகேட் பண்ணானா இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்க்காக நான் போட்டு விட்டுருவேன். ஆமாங்க, டூப்ளிகேட் பண்ணுறாங்க வேறு லெவலு. அப்போது இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பல்காக போட்டு விட்டுக்கிறேன். ஓகேவா கைஸ், ஒரே நிமிஷம், ரெடியான வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு கட்டி முடிச்சிடுறேன். ஓகே கைஸ், தக்குலி கொண்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறேன்னா பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வீடு கட்டுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா டைம் சுத்தமாக கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு பில்டிங்கும் அந்தளவுக்கு தேவைப்படாதுங்க. அப்புறம் எதுக்கு வீடு கட்டணும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பில்டிங் மட்டும்தான் வரும் வந்துச்சுன்னா. அதான் இங்கே இருக்கு பாருங்க, அதான் இதில் இருக்கிற பில்டிங்ஸ் மட்டும்தான் வரும் வந்துச்சுன்னா. இதையும் பிக்கப் பண்ண முடிஞ்சால் பிக்கப் பண்ணி, ஓகே பிக்கப் பண்ண முடியுதுங்க. அப்போ இதையும் கொண்டு போய் நாங்கள் கட்டி விட்டுறேன். ஓகே, முக்கியமான பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். மேபி இன்னும் ஒன் ஆர் டூ பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வரும், அதுக்கப்புறம் வேறு எந்த பில்டிங்குமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபேப்ரிகேட்ரு மேபி அதெல்லாம் தேவைப்படலாம், அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த சில்வர் இது டேமன் ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையானது ரேர் ஃப்ளவர் மட்டும் வேணும் மாட்டிருக்கு, மற்றபடி மற்ற லூட்ஸ் எல்லாமே நம்ம கையிலேயே இருக்குது. ஏன்னா சில்வர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் பண்ணிக்க முடியும். ஸோ ரேர் ஃப்ளவர் மட்டும் நம்ம போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி கைஸ், இப்போ நமக்கு தேவையான லூட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சில்வருக்கு தேவையானது மெட்டல் இன்கட், ரேர் ஃப்ளவர், ஸ்டிம்பெரி ஐ திங்க் க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டே கட்டுறேன். ஓகே, எல்லாம் ரெடி கைஸ். ஃபஸ்ட்டு மெட்டல் இன்காட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேர் ஃப்ளவரு, அதையும் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோலு, சோலை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிம்பெரி, அதையும் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்வர் மீட் கைஸ், இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாமே ரெடி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எவ்வளோ நாலு ரெடி பண்ண முடியுமா? ஒன்னே ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணிக்கிறேன், லூட் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? ஸோ அதனால ஒன்னே ஒன்று பண்ணியாச்சு. ஏ மற்ற எல்லோரும் வாங்குறாடி என் பேக்கு.
ஏன்னா என் பேக்லேயே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ இவனையும் நான் க்ளோன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், எல்லாமே ரெடி. இப்போ போய் நம்ம சில்வர் கிரியேச்சர் டைம் எல்லாம் முடிஞ்சால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சில்வர் பாஸ் ஃபைட்டையும் நம்ம பீட் பண்ணுறோம். ஓகேவா, பட் எனக்கு ஒரு டவுட், சில்வர் பாஸ் ஃபைட்டை பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் பேர் டக்குன்னு போயிடலாம் மாட்டிருக்கு, அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்போ சில்வர் பாஸ் ஃபைட் இருங்க, சம்மன் பண்ணுறதா இல்லை அவனை என்ன பண்ணுறது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐ திங்க் சில்வர் பாஸ் ஃபைட்டை பீட் பண்ணிருங்க காட்ஸிலா ஈஸியாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் டக்குன்னு போயிட்டு சில்வர் பாஸ் ஃபைட்டை மட்டும் நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஐ திங்க் இதுதான் பார்த்தீங்கன்னா சில் ஆடா, இதில் வச்சு நம்ம டீம் ஐ மீன் சம்மன் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குதுங்க. தேவையான லூட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, காமன் சோலு சில்வரு எல்லாமே இருக்குது. சில்வர்னு போட இங்கே பாருங்கள், மீட்டு ஹைடு அதுக்கடுத்தது சோலும் பார்த்தீங்கன்னு இருக்குது. இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு, ஆன் பண்ணி விடு. ஓகே, என்னடா பார்த்துறேன், சோல் இப்போ தான் மூவ் பண்ணேன். அடப்பா, இங்கே பாருங்க, காமன் சோலு ஆசஸ் தானே, வேற என்ன வேணும், காமன் சோலு இது வேணுமா? ஓகே, மூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணியாச்சுங்க. ஐ திங்க் டேம் பண்ணுறதா இல்லை என்னன்னு தெரில, இருக்கான் டே, இது போதுன்றது ஆஃப் பண்ணுறடி. நான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலாவ், நம்மளுடைய மயிர் காட்ஜிலாவ், சாரி மீர் காட்ஜிலாவை பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுக்கிறேன். சாரி காய், சாரி காய், டக்குன்னு வாயில் அப்படி வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ போய் நம்ம ஒரு இடத்துல டக்குன்னு ஸ்பான் பண்ணி விட்டு எங்கடா சண்டை கட்டுறது? ஐ திங்க் கம்மியான லெவல் தான் இருப்பான், அசால்ட்டாக பீட் பண்ணிடலாம். இந்த இடத்துலையே நம்ம சண்டை போடுவோம். ஓகேவா, இங்கே வேற கிங் டூடோ ரெடியாக இருக்குது. இறா வண்டி நிறுத்துறடி, அட இறங்கிறதுக்கு வேற பட்டன் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஏறாடி தலைவர், நான் ஃபஸ்ட்டு மீர் காட்ஜிலாவை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுக்கிறேன் கைஸ். ஓகேவா, இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவனை சம்மன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆடாடி போகலாம்டா கைஸ். இவனுக்கு வேறு ரைடு காட்ட மாட்டேங்குதுங்க. இப்போ காட்டுது பாருங்கள், எங்கடா அது இப்போ தான் காட்டுச்சு. எப்படா ஒரு சில டைம் ரைடே காட்ட மாட்டேங்குதான், இப்போ தாங்க ரைடு காட்டுது. பக்கத்தில் இருக்கிற எல்லா பொடிசுகளையும் போட்டு விடணும், உன்னோட பவரை மட்டும் போட்டு விடு. சாவுங்கடா டே, எல்லாரும் சத்திங்கடா டே. என்ன அமைதியாயிட்டான், ஐயோ சவுண்டு ஓவரை வச்சிருப்பாட்டிருக்குதுங்க. சாரி ப்ரோஸ், குறைச்சி வைக்கலையாட்டிருக்கு, இருங்க கொஞ்சம் குறைச்சி வச்சிடறாங்க. ஓகே, குறைச்சி வச்சுருக்கேன் கைஸ், இப்போ இறக்குமா? 3, 2, 1. ஓகே, ஆர் யூ வாண்ட் டு கன்சியூம் திஸ் ஆ? என்னங்க கன்சியூம் திஸ்ன்னு கேட்குது, அடப்பாவிகளா? என்னங்க கன்சியூம் பண்ணோன்னு ஒன்றுமே வரல, என்னடா நடக்குதுங்க டேய்? அது எது கன்சியூம் கேட்டுச்சு? இங்கே பாருங்க, கன்சியூம் கொடுத்தோன்னா வேறு ஏதோ மாறிடுச்சு, முதலே காணா டேய். இங்கே என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலடா ப்ரோ. அவன் கன்சியூம் கொடுத்தோன்னா சம்மன் ஆவான்னு பார்த்தா வேறு ஏதோ மாறிடுச்சு, அவனா அது முதல்ல, அவன் முதல்ல இல்லைடா. ஒரே நிமிஷம் இறங்கு, என்னுடைய ஸ்லாட்டில் பாருங்கள், அது ஏதோ கோர் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. அன்னிக்கா கேஸ்மின் சம்மன்டா, எங்கடா சம்மன் ஆயிருக்கு? வந்துட்டான் ப்ரோ, அவன் தான் ப்ரோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கான். 300 டே, வாடா 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 அன்னிக்கா. லெவலப் வந்திருக்கா, ஹெல்த்து தானே நமக்கு முக்கியம், ஹெல்த்தை போட்டுவிடு. ஆல்ரெடி ஸ்டாமினா ஐ மீன் அதுக்கப்புறம் மீலி டேமேஜ் எல்லாம் நிறையாவே இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம், நான் இவனை ரெக்கவர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி டே, ரெடி ரைடு குடுறா, சண்டைக்கு வரட்டும். ஒரே ஒரு பிளாஸ்ட், இந்த ஒரு பிளாஸ்டில் செத்துறணும் கைஸ் அவன். பார்ப்போம் 300 என்ன ஆகுதுன்ட்டு. 72,000 தாங்க டேமேஜ் ஆகுது. வேற பவர் போடுறோம், வேற பவர், வேற பவர், வேற, அவ்வளோதான். இது வேணா சரி, இது வேணா நல்லா பயங்கரமாக டேமேஜ் ஆகுதுங்க அவனுக்கு. அடேடேடேடே, இந்த பவரெல்லாம் நான் கேட்கவே இல்லைடா, நான் கேட்ட பவரை மட்டும் போடுறான். செத்தானா, இந்த பவர் வேலைக்கு ஆகலடாடி, நான் கேட்ட பவரை மட்டும் போடுறான். ஐயோ ஐயோ, நிற்கவே ஒன்று மாணிக்கிறாங்க, கீழே பூந்துக்கிட்டாங்க. இறா எனக்கு கொஞ்சம் வழி விட்றான், நிவர் நிவர் நிவர், ஆட கொஞ்சம் வழி விட்றாங்கிறேன். இப்போ போடுறான், உன்னோட போகிறேன். செத்தாங்க அவன், எவ்வளோ டேமேஜ், 1900 அடி. கொஞ்சம் வழி விட்றான் சட்டி பயில, இப்போ போடுறவனோட போகிறேன். ஐயோ தெரியும், வேறு ஏதோ பட்டன் அழுத்தி விட்டங்க. சை, என்ன ஸ்டன் ஆகிட்டானா என்ன? வாயப்பாரு அவனோட வாய் டே. அந்த இதுக்கு இவனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க, இவனோட பவர் லோட் ஆயிடுச்சான். சரி வெட்டியேறி அவனை கைஸ், வெட்டியை முடிச்சு விட்டுறேன் கைஸ். சாக மாணிக்கிறான் வேறு பவருக்கு, அவனுடைய பிளாஸ்ட் பவரும் பார்த்தீங்கன்னா வரமாட்டிது. அதனால் இப்படி அட்டாக் பண்ணியே பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு விட்டுறேன். சாகடா, அவ்வளோதான் சாக போகிறான். கான் 11K ஃபைனலி பீட் பண்ண போகிறேங்க. என்னங்க டிக் இத்தனை நல்லா கயிருக்கு, ஓவர் லாட்ஸோடு அது இதுன்னு நல்லா கயிருக்கு டேய். இவனுக்கு தக்களிக்குன்னு இருக்கிறனால இதுதாங்க கைஸ் கடுப்பான விஷயம். காட்ஜில்லா காலுக்கடியான போய் அவனை மேலே தூக்கி விட்டு கரெக்டாக பக்கு கிரியேட் பண்ணி அடிக்கூடாமல் பண்ணிடுறானுங்க. சரியான கடுப்பு, 9,000,000. ஓகே பரவாயில்ல கைஸ், நமக்கு நெக்ஸ்ட்டு கிராஸ் போகுது எல்லாமே அன்லாக் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாஸ் ஃபைட் பண்ணது, எனக்கு தெரிஞ்சு கோல்டு பாஸ் ஃபைட்டே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இவனை வச்சுக்கிட்டு. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஐயோ பின்னாடி வேறு இவருக்கானே
சை சொல்லி வாயமுள்ள போட்டு எரிஞ்சிட்டாங்க கிங் டூடும். ஓகே கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் பீட் பண்ணது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஓவர்லாட் சோடு சில்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோம் கோர் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் லூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் கிராஸ்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த எலும்பு கூட வச்சுக்கணும், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த இதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். இப்போ நம்மளால் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காமன் சோ லேசஸ்ஸு, அதுக்கப்புறம் கோல்டு பாலிமர் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கோல்டு இருக்கான்னு பாரு. ஐயோ கோல்டுக்கு ஏதோ வேறு, கோல்டு இது தேவையில்லடா, நார்மல் இது தான் தேவை. கோல்டு என்ன வேணும் பாரு, கோல்டு கைடு தானா? ஓகே கோல்டு கைடை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சோல், சோல் ஐ திங்க் அங்கே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே இதில் இருக்கிற லூட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், என் பேக்லேயே இருக்கட்டுங்க, இல்லைனா குழம்பு போயிடும் அதனால தான். சரி சோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாலிமர் மட்டும் வைடான், ஐ திங்க் பாலிமர் நம்ம 5000 இருக்குது, வேறு லெவலு. கிராஃப்டோன் ஏ கோல்டு இதே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். கோல்டு ஏறம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டோன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இனி இதுக்கப்புறம் நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டு பவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு பாஸ் வைட்டே போகலாம் பண்ணிருக்கேன். ஆனால் இவனை டீம் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுக்கவே இல்லை, அதான் என்ன பண்ணுறேன் எனக்கு புரியல. ஒருவேளை அவனோட எக் வச்சு தான் நம்ம டீம் பண்ணிக்கிறோமோ? ஆமாம் ஸ்டோம் கோர் பார்த்தீங்கன்னா கொடுத்தான் கரெக்டு, என் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒன்று க்ளோன் பண்ணிட்டேன். சரி இருக்கட்டும், இப்போ இதை ஆன் பண்ணி விட்டு இந்த எக்கை இன்குபேட் பண்ண மாட்டேருக்குதுங்க. ஐ திங்க் இன்குபேட் பண்ணி நம்ம இப்படி டேம் பண்ணிக்கிறதா இருக்குது. அன்னிக்கா பாஸ் டேமுடு பாஸ் ஆமாம் ப்ரோ, எனக்கு புரிஞ்சுது ப்ரோ இப்போ தான் இந்த கேம் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி பீட் பண்ணுறோம். பீட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோர் கொடுப்பான், அந்த கோரை வச்சு பார்த்தீங்கன்னா முட்டையை ரெடி பண்ணி நம்ம அப்படியே டேம் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, போக போக சம்பவங்கள் நிறையா இருக்குது. சரி நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட்டு நாக்கா பாஸ் ஃபைட். நாக்கா பாஸ் ஃபைட்டுக்கும் தேவையான லூட்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு ஹைடு இந்த ரெண்டையும் மூவ் பண்ணி விடாம், என்னங்க ஹைடு கம்மியாக இருக்குது, ஹைடு ஐ திங்க் அங்கே வச்சிருப்பேன் நினைக்கிறேன். இருங்க எடுத்துகிட்டு வரேன். எஸ் ஹைடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே மூவ் பண்ணி வச்சிடலாம். கோல்டு கோல்டு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சோல், அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணி விடு. ஐ திங்க் காமன் சோல் சை, காமன் சோலுக்கு வேறு எதை வச்சுக்கிட்டு ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்கா பாஸ் வெயிட் கைஸ். ஓகேவா, இப்போ நான் சரி நாக்கா பாஸ் வெயிட் பண்ண போகிறோம். இதை எடுத்து கடைசி ஸ்லாட்டில் வச்சுக்கிறேன், இதெல்லாத்தையும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி வாங்க இப்போ போய் சண்டை போட போவோமா? டே நம்மளுடைய செல்லக்குட்டி வாடா 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 கடிச்சிடலாம், உன்னை வச்சு தான் நான் சண்டை போட போகிறேன். ரைட் குட்ராடி, வா 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 வா. சார் ஸ்பாட்டுக்கு போய் இறக்கி விட்டுருக்கலாமோ, தெரியாமல் இங்கே இறக்கி விட்டேன். போய் ஒரே ஒரு பவர் போடுறேன், என்ன வேறு லெவல் பவர் போடுறேன். ஐயோ இருங்க, இப்போ சண்டைக்கு வரேன், இவன் முடிச்சுட்றான், அவனை முடிச்சுட்றான். வேறு என்ன பவருமே இல்லையாடா, வேறு ஏதாச்சும் பெரிய பவர் ஏதோன்னு போட்டானா பரவாயில்ல. இங்கே கால் எடுத்து அடிக்கல, அது போடு சாக மாட்டேங்கிறான். டேய் இவனும் காலு கீழே போய் டிஸ்டர்ப் பண்ணுறான் கைஸ். சரி பவர் போடுறான், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, சாவுடா டே. என்ன போன மாட்டேங்க, செத்துப்போம். ஓரளவுக்கு தான் பார்ப்பேன், ரொம்ப வாரம் பண்ணோன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பவர் போட்டோன்னு செத்து போயிட்டாங்க. என்ன அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டாங்க கிங் டூடும், இப்போ தாங்க பீட் பண்ணிட்டு போனேன். இருங்க க்ரையோப்பல்ல ஏற்றிட்டு இறக்குனா தேவை, மறுபடியும் இதாக இது ஆவான் பவர் லீடோ லீடோ ஐ மீன் ரீலோட் ஆகிருக்கும். இறங்கடாடி, ஆனால் ரைட் கொடுக்குறேன், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் போய் அந்த பவர் போடு பக்கத்தில். ஐயோயோ அபிசிஸ் ஏதோ வருது ப்ரோ, அது எவ்வளோ 800K? ஐயோயோ செத்துருக்கலாம். ஏங்க அவனை கொல்ல முடியாதுங்க, அவன் பாருங்கள் 800K, நம்மளால விட பயங்கரமான ஆளாக இருக்கான். வாய்ப்பு இல்லை, இருங்க இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்த ஸ்பாட்டுக்கு போய்க்கிறேன். ஓகேவா காட்ஜில் வாடா, இப்போதைக்கு இந்த மாதிரி சண்டையெல்லாம் வேணாண்டா. இல்லை பீட் பண்ணிடுவானா, ராக் ட்ராக் ஓல்டுங்க, அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. என்னடாச்சு குதிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் செத்தேன், செத்து போயிட்டேங்க, செத்து போயிட்டேன் கைஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரோஸ் சொன்ன மாதிரி கிங்டோட வேறு எதுவும் மோடாட்டம் இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மோடை பார்த்தீங்கன்னா தூக்கி விட்றேன்னு கைஸ். அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பான் ஆகி கடுப்பு கிளப்பிட்டு இருக்கான். சரி ஓகே இப்போ இந்த பாஸ் ஃபைட் பண்ணி ஆகணுமே, நாக்கா பாஸ் ஃபைட்டு, அதுக்கு எங்கே போகலாம்? சரி பரப்ப பண்ணிடு, வேறு இடம் இருக்கும், அங்கே போய் டக்குன்னு பீட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேங்க. பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கூட நம்ம சண்டை போடலாம், யார் கேட்க போகிறோம் நம்மள? அதான் இந்த இடம் போதாதாங்க நாக்கா பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு. யார்றாவன் கரெக்டாக முக்கியமான நேரத்தில் இதை மறைச்சிக்கிடாடி. டேய் யார்றாவன் மோஸ்வைனா, பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி தாங்க இருக்கா, இது ஏதோ வேறு பன்னிக்குட்டி மாதிரி இருக்குது. சரி ஓகே கிரியப்பல்லேரு நம்மளுடைய மிர்ரர் கார்ட்ஸ்லாம் இறங்கிக்கும், ரைட் கொடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு அவனை சம்மன் பண்ணிவிடு. எஸ் கன்சியூம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மாட்டிருக்குதுங்க அவன் சம்மன் ஆகிறதுக்கு, ஏன்னா போன வாட்டி டக்குன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மனே ஆகலை. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், ஆட்டோ அட்டாக் போட்டு பார்க்கணும் தலைவன் எப்படி அட்டாக் பண்ணுறான்ட்டு. என்ன ஸ்பானே அவனிடறானுங்க, ரொம்ப லேட் பண்ணுறானுங்களே. சரிங்க அதுக்குள்ளே ஒரு மீலி டேமேஜ், மீலி டேமேஜை போட்டுடுறாடி நம்ம தலைவருக்கு. லெவலப் ஆக்சஸ் இன்வென்ட்ரியா எனக்கு வந்திருக்க மாட்டிருக்கு. டேய் எங்கே காணாங்க நாக்காவா? டேய் நாக்கா இப்போ தாண்டா சம்மன் பண்ணி விட்டு போனேன், வராம பாருங்க வராம பாருங்க. நாக்கா ஆண்டிவே 1.5 மில்லியன் போடுறான் அவனோட போகிறேன். ஐயோ இவன் மேலே பறக்கூடாமல் ஏதோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒரே பாரு அவனுக்கு டேமேஜ் ஆகலை.
ப்ரோ நாக்காவுக்கு டேமேஜ் ஆகல ப்ரோ, மறைஞ்சு போயிட்டானா? டே பக் ஆயிட்டியாடா என்னடா? ஆழக்காலாக தலைவர் இன்விசிபிள் இருப்பானாட்டிருக்குது. அப்புறம் நான் யார் அட்டாக் பண்ணுறேன், எனக்கு டேமேஜ்னு காட்டிக்கிட்டே இருக்கு. கைஸ் தலைவி இன்விசிபிளே இருக்காங்க, வெளியே வரமாட்டேங்கிறாங்க. எப்படி வெளியே கொண்டு வர வைக்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இருங்க நான் அக்கிட்ட போயிடுறேன், இப்போ வெளியே வருவான்னு நினைக்கிறேன். ஏய் வெளியவாடா, எங்கடா போனேன்? அங்கே பாருங்கள் தலைவி, அங்கே பாருங்கள் இன்விசிபிள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், அட்டாக் பண்ணுறான். என்ன முடிச்சு விட்டான், நான் தூரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் மாட்டிருக்குது. நான் இருக்கிறனால தாங்க வரமாட்டேங்கிறான். இருங்க நான் அழுங்காப்பில் ஓரமாக போய் பறந்துக்கிட்டு இருக்க போகிறேன். டேய் நான் லாங்லேருந்து தாண்டா ஃபைட் பார்க்குறேன், சண்டை போடுங்கடாடி சண்டை. ஐயோ ஐயோ என்னால் பறக்க முடியலைங்க இப்போவே. ஃபால் டேமேஜ் எங்கிட்டயே வரான் ப்ரோ. டே என்ன காப்பாற்றுறான், டே அட்டாக் பண்ணுறான், அட்டாக் பண்ணுறான். போச்சு, என்னையும் வந்து அட்டாக் பண்ணுறான் ப்ரோ. ப்ரோ நான் வந்தால் மட்டும்தான் ப்ரோ வரான், நான் எங்கே ப்ரோ நிற்கிறது? நம்ம தம்பி சட்டி தம்பி காட்ஜிலா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. டே அட்டாக் பண்ணுறான் செல்லக்குட்டி. இருங்க நான் லில்லிசி எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன், லில்லிசிக்கும் அதே மாதிரி தான் பண்ணுவானு என்னன்னு தெரில. டே அட்டாக் பண்ணுறாதான் இங்கே, இங்கேயும் பறக்கூடாம். ஆமாம் ப்ரோ அர்ஜென்ட் டேவிஸ் தானே, பறக்கூட மாட்டேங்கிறான் டக்குன்னு. ஐயோ ஹெல்த்தே இல்லையா? லில்லிசி நீ வேறு இது உள்ள கிரியோ பல்ல. நான் வைசர் எடுத்துக்கிறேன் கைஸ், வைசர் வாங்க. டிங்குடு சட்டினா என் வந்துட்டாங்க ப்ரோ. இவன் டேமேஜ் பண்ணால் அவனுக்கு டேமேஜும் ஆக மாட்டேங்குதுங்க. அங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் டேமேஜ் ஆக மாட்டேங்குது? இதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டங்களே. உள்ளால தான் கிரவுண்டுக்குள்ள போயிட்டான். நான் இவ்வளோ நேரம் முக்கிய முக்கிய டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, டேமேஜே ஆக மாட்டேங்குதுங்க அவனுக்கு. இப்போ பாருங்க, இப்போ வரானா நான் டேமேஜ் பண்ணுறேன் பாருங்க, டேமேஜே ஆக மாட்டேங்குது. அப்புறம் இப்படி தான் இவனை பீட் பண்ணுறது. ஒருவேளை சில்வர் கிரியேச்சர் கீது வச்சுதானோ? இருங்க நான் வெய்சரை பற்றிக்கு நிறைய கொடுப்பறேன். டே கிரவுண்டுக்குள்ளே போறேன்னா போனான். கீழே ஏதோ 250 டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, பட் எப்படி பீட் பண்ணுறேன்னு தெரியலடி. போடாமல் 8000 இப்போ ஆகுதுங்க. அப்பா ப்ரோ இவ்வளோ நேரம் பக்காட்டிருக்குது ப்ரோ, ஏதோ சின்ன பக்காட்டிருக்குது. தலைவன் இப்போ செத்துட தலைவரே. போடுறவனோட பிளாஸ்டம், போடுறவனோட பவரம். இல்லைங்க எந்த பவரும் போட மாட்டேங்கிறான். வேற 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 வேறு கியூ பவர். கியூவில் என்ன பவர் போடுவான்? கியூவில் லேசரா? லேசர் என்ன பவர்? லேசராட்டத்தை இருக்கு, ஆனால் ஒன்றுமே ஆகலையே. சரி இப்போ தாண்டா டேமேஜ் ஆகுது, அப்படியே அட்டாக் பண்ணி கொண்டுடலாம்டா. விடுறா விடுறா விடுறான். ஒரே ஒரு இப்போ ஒரு பிளாஸ்ட் போட்டனா ஒரு நல்லா டேமேஜ் ஆகும். வேறு எந்த போகிறமே இல்லையாடா. ஸோ கிரவுண்டு கிரவுண்டு சம கிரவுண்டு வேணா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. என்னன்னா கையிலே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காஜிலா வச்சுட்டு வேறு லெவல் போட்டுருந்துட்டு போட்டு நான் எப்படா 8000 அடிச்சு எப்படா நான் கொள்றது? ஐயோ ஐயோ தெரியாம ஒர்ஸ்ட் ப்ரூ வந்துருச்சா? பெரிய பவரு, பெரிய பவரும் இல்லை, நான் அடிச்சுதான் கொள்ளணும் மாட்டேங்குது இந்த நாக்காவை. டே ஒர்ஸ்டா டே, ஆனால் சீரியஸாக கைஸ் ஓகே. இப்போ ஒரு பிளாஸ்ட் இருக்குது, பிளாஸ்டில் மட்டும் டேமேஜ் ஆனால் செமையாக இருக்கும். 800,000 டேமேஜ் ஆகிருக்குங்க. 100,000 தான், அது கையில் அடிச்சு நேரம் முடிச்சுட்டு பண்ணிடான். இது இது நிலத்தில் அடிக்கிறது வந்துருச்சான். ஆ வந்துருச்சு, இதுவும் கிட்டத்தட்ட 100,000 டேமேஜ் பண்ணுதுங்க. இந்த ரெண்டு பவர் வச்சு தான் ஓட்டணும் மாட்டிருக்கு. வேற பவர் இருக்கான்? வேற பவர்லாம் இல்லை. சரி ஓகே, மற்ற பவர் எங்கேங்க போட மாட்டேங்கிறான்? டெஸ்ட் பண்ணி சுத்த அட்டாக்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. சுத்த அட்டாக் இருக்கான். ஆ சுத்தி 44,000 சுத்த அட்டாக்கு போடுறாங்க. ஐயோ ரீலோடா, டேய் டக்கு டக்குன்னு ரீலோட் பண்ணோண்டா. இதெல்லாம் அநியாயத்துக்கு உச்சகட்டமாக இருக்குது. ஆ அப்படி சுத்து, 4 அடிக்கிறதுக்குள்ளே ஒரு சுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வேலைக்கு காட்டிடும். நிலத்தடிப்பியா? எஸ் அவ்வளோதாங்க கைஸ், சாக போகிறான். செத்துப்போ, நாகா ஹாஸ் பீன் டிஃபீட்டட். அப்போ ப்ரோ இவனை பீட் பண்ண முடியாதோன்னு பக் ஆகிட்டானோன்னு ரொம்ப நினச்சி பயந்துக்கிட்டேன் ப்ரோ. ஃபைன்லி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிது. அதை யூஸ் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா எப்படியோ பீட் பண்ணியாச்சு. சரி கைஸ் இப்போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு இது ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் போ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிறுத்துறா வண்டியா? ஓகே நீ கிரியோப்பல்ல இருக்கேன், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவனோட முட்டையை ரெடி பண்ணிடலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான், இதை வச்சுட்டு டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு அதோட முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நைஸ், அதோட முட்டையை எடுத்து நான் பேக்கில் வச்சுக்கிறேன். சரி ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பவ் பண்ணிடலாம் கைஸ் கையோட. எதுக்கிட்ட அந்த பவ் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த பவ் ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த பவ் ஏதாச்சும் சுச்சுவேஷனில் தேவைப்படும். அதனால கையோட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி வச்சுக்கலாம் கைஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், இதுக்கு ஹை சோல் ஆசஸ் வேணுமா? இன்விசிபிள் கோஸ்ட் ஹை சோல் ஆசஸ்க்கு நான் எங்கடா போவேன்? ஏங்க ஹை சோல் ஆசஸ்க்கு ஒருவேளை கோல்டு எரிக்கணுமோ? கன்ஃபார்மாக தெரியல. இருங்க கோல்டு சோலை பார்த்தீங்கன்னா நான் எரிச்சு பார்க்குறேன். இல்லை லெஜண்ட் சோல் எரிச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குல்ல. ஐ மீன் ஹைடே எரிப்போம். இல்லை இல்லை பர்ஃபெக்ட் சோல், ஹை சோல். எஸ் 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 இதை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு ஒன்றே ஒன்று பண்ணிக்கேன். ஒன்றே ஒன்று கொடுத்தானா போதும், மீதி நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு சோல் மட்டும் கொடுறாடி, மீதி அண்ணன் பார்த்துக்கிறேன்.
ஓகே ஃபைன்லி அம்பாடி கைஸ் ஹை சோல் கடிச்சிருச்சு கைஸ் எப்படியோ நம்மகிட்ட இருந்ததை வச்சு. சரி இதை நான் க்ளோன் மட்டும் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் ஃபைட் பாடியில் இங்கே பாருங்கள் சிப்பி நிறையா சிப்பி கொடுத்துருக்கான். அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான சிப்பி கொடுத்துருக்கான். ஓகே 128 எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சோலை மூவ் பண்ணிக்க, நெக்ஸ்ட்டு பாலிமரை மூவ் பண்ணிக்க, அதுக்கடுத்தது லெஜண்ட் ஹைடு வேணுமா? லெஜண்டுன்னு போடு. எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட் ஹைடு 30 இருக்குது. அப்போதா தான் என்ன, எஸ் 30 10 தான் இதுக்கு தேவை. இதுக்கு அவ்வளோ தேவை, இதுக்கு ஒன்று தான் தேவையா? ஓகே இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு கைஸ். இப்போது இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஃபைனலாக அந்த பவும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு கைஸ். இது எப்போ தேவைப்படுன்னு எனக்கு தெரில, பட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இல்லைனாலும் எப்பாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே வாங்க பாருங்கள். ஒரு அடியில் 14 போகுது ப்ரோ. ஐ திங்க் நம்ம அந்த பவை யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் பவராக தான் இருக்க மாட்டேருக்குது லெஜண்டு. ஸோ அதனால தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? சரி ஓகே. அந்த ரெண்டு எக்கு இப்போ பொறிக்க முடியுமான்னு வேறு தெரில. சப்போஸ் பொறிக்க முடிஞ்சுன்னா இப்போவே நான் இது பண்ணிடுவேன். பட் கன்ஃபார்ம் எனக்கு தெரியல கைஸ் இதை பொறிக்க முடியுமா என்னன்ட்டு. ஏன்னா ஐ திங்க் எனக்கு இருங்க அப்படியே கன்சியூம் கொடுக்க முடியுமா? கன்சியூமெல்லாம் வேணாம், இங்கே போயிட்டே பண்ணி கன்சியூம் தான் இருக்குது. கன்சியூம் கொடுத்து கடைசியாக கோவிந்தாச்சுன்னு என்ன பண்ணுறது? ஓகே இங்கே பாருங்கள், என்கிட்ட ஸ்டோம் கோர் ஆல்ரெடி க்ளோன் எடுத்து வச்சிருக்கேன்ல. ஸோ அதனால் ஒன்னே கன்சியூம் கொடுத்து பார்க்குறேன். கன்சியூம் டேம் ஆகி வரும். கன்சியூம் கொடுத்தோம்னாவே டேம் ஆகானாட்டுருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு லேசர் மாதிரி வந்திருக்கா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் ஆக மாட்டேருக்கு. சம்மன் மணியில் இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தான். அந்த நம்ம அபிசிஸ் மாதிரியெல்லாம் இல்லை, கொடுத்து அடுத்த செகண்டே வர மாதிரி இல்லை. இதில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சரி வெயிட் பண்ண உயிருங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஃபைனலி வந்தாச்சு. டேமபிள் கேவோவா? அடப்பாக இல்லைன்னு கேவோன்னு கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் அணியாயின்டா, சில்வர் வச்சு தான் டேம் பண்ண மாட்டிருக்குது. ஓகே கைஸ் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டை உடச்சி விட்ருப்பேன் கைஸ். சில்வர் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்வர்னு போடு. ஹேய் கன்சியூமபிள் இப்போ தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன், எங்கே போச்சு? சில்வர் பால் இன்றைக்கி டேமர்லாம் நிறைய ரெடி பண்ணேன், எங்கே போச்சுன்னு தெரியலீங்க. ஐயோ இங்கே இருக்குது ப்ரோ, கொஞ்சம் நேரத்தில் மைந்தே போயிட்டேன். ஓகே இது ஒன்று வச்சு விட்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டேம் ஆகிட்டான். தலைவா வா, தலைவா வா, தலைவா. இது என்னடாது, ப்ளூ பிரிண்ட் அனிகா 2 எக்ஸ்ட்ரீம் ப்ரொக்ரெசிவ் ஃபசில்ஸ் 0/2. ஓ அனிகா 2 நம்ம அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரொக்ரெசிவ் ஃபசில்ஸ் 2 போட்டிருக்கு கைஸ். அவனை பீட் பண்ணியில் எப்பாச்சும் இதை ட்ராப் பண்ண மாட்டே தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வேணும். அதனால ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், மறுபடியும் நம்ம தேடிட்டு கிடக்கணும். அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நம்மக்கிட்ட 4 இருக்குது கைஸ். இப்போ நம்மளுடைய சில்வர் அன்னிக்காவை 2 மாற்ற முடியும், அதாவது எவல்யூஷன் பண்ண முடியும். நடாது எவல்யூஷன் சொன்னோடனே எனக்கு பழைய கேம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. பழைய கேம் என்னென்ன 2 அண்ணன் 2 எவல்யூஷன் அது இதுன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவன் ஆல்ரெடி ஸ்பைக் வச்சுட்டு சமையத்தான் கைஸ் இருக்கான். சரி ஓகே நான் இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா நான் இது ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிட்டு 2 வச்சு விட்டுறேன். வச்சுட்டு கிராஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இந்த எவல்யூஷன் சீரீஸாக எனக்கு கிடைக்கல. பழைய கேம் பிளேயெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. பழைய கேம் பிளே தான் எவல்யூஷன் எவல்யூஷன் போய்கிட்டு இருப்போம். பட் இது பாருங்களேன், பாஸ் வெயிட்டு ப்ளஸ் எவல்யூஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இவன் வேற வெயிட்டு தாங்க மாட்டேங்கிறாங்க. டேய் என்னடா இந்த வெயிட்டு கூட தாங்க மாட்டேங்கடா டேய், ஒர்ஸ்ட்ரான். கொஞ்சம் மேலே போவன் எப்படி எவல்யூஷன் ஆகிறான்னு பார்க்கணும். மேலே அங்கே போய் நிற்பானா, அதுக்குள்ளேயே எவல்யூஷனே ஆயிடுவான்னு நினைக்கிறேன். சரி இப்போதைக்கு இப்படியே நில்லு, அதுக்குள்ளே எவல்யூஷன். என்னடா என்ன கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கா, என்ன ரொம்ப லேட்டரா டே டக்குன்னு எவல்யூ. என்னங்க சுற்றி எது எதுவும் ஆகிக்கிட்டு இருக்குங்க பாருங்க. ஐ திங்க் அன்னிக்கா 2 வரப்போகுது நினைக்கிறேன். வேற லெவல் இருக்குல்ல இந்த எவல்யூஷனு, ப்ளூ கலரில் எது எதோ தெரிக்குது. சரி ஓகே டே கமான், அவ்வளோதான். என்ன நின்று போச்சு, சவுண்ட் வந்துச்சு அப்புறம் நின்று போச்சு, மறுபடியும் சவுண்ட் வருது. என்னடா நடக்குது இங்கே, ஒருவேளை ரொம்ப லேட் ஆகுமோ. சரி இருங்க, எப்படி இருந்தாலும் எவல்யூஷன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அட்லீஸ்ட் 10-20 ஆகும். தலைவர் ரொம்ப டைம் எடுத்துக்கிறானே. அவ்வளவுதான் கைஸ் வந்துட்டான் கைஸ். பட் அவனுக்கு இவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு டிஃப்ரெண்டே இல்லைங்க. ஏதாச்சும் மாறியிருப்பானான்னு பார்த்தா ஒன்றுமே மாறல. அடா பாவி, என்னடா அது, ஏன் மறுபடி இருக்குது அன்னிக்கா 2 த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷனா? டே இப்போ தான்டா நான் கொடுத்தேன். ஐ திங்க் பக்கு பிடிச்சிருச்சாட்டிருக்குதுங்க இவனுக்கு. அப்போ எவல்யூஷன் ஒர்க் ஆகாதா? 60-450 அப்படியே தான் இருக்கான். சரிங்க இன்னொருக்கா க்ளோன் பண்ணிட்டு நான் இன்னும் ஒர்க்காக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சப்போஸ் இந்த வாட்டி ஒர்க் ஆகலின்னு அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே க்ளோன் பண்ணியாச்சு, ஸ்பிளிட்டு ஆஃபு. தலைவா நீ என்னை ஃபாலோவெல்லாம் பண்ணாடா, நீ அமைதியாக எங்கேயே நில்லு. இந்த வாட்டி ஒழுங்காக எவல்யூஷன் மட்டும் ஆகும். ஐ திங்க் சேடிலும் போடல, அப்புறம் என்னடா பிரச்சனை? கிராஃப்ட்டு கிராஃப்ட் 1 ஓகே கிராஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. டக்குன்னு எவல்யூஷன் ஆகிடாடி. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் லாங் வந்துட்டேன், இந்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். அதனால தான் டே கமாண்டர் ஆகிடாடி. என்னங்க ஆக ஆரம்பிச்சிட்டான்.
சரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு மாறுற மாதிரி பண்ணியிருப்பானுங்க, பட் ஏதோ ஒரு செட்டிங்ஸு இல்லைனா பக்கு ஏதோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டாப் பண்ண மாட்டிருக்கு. அவன் பிளான் பண்ணது அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான். அன்னிக்கா 2 மட்டும் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க, பட் இன்னும் ஒர்க்காக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஐ மீன் அவ்வளோ தான், இதுதான் கடைசி ட்ரை, இதுக்கப்புறம் இல்லைன்னா அவ்வளோதான் விட்டுருவேன். ஏ வந்துட்டான் நானும் அன்னிக்கா 2 வரல, எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் வந்திருக்கானான்ட்ருக்குது. இங்கே 72K ஏ ஆமாங்க, ஹெல்த்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகியிருக்கு. அப்படி 60K வேணும்போது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ யாராச்சும் நோட் பண்ணிங்களா ஹெல்த்தை? நான் வேறு ஹெல்த்தை செக் பண்ணலிங்க, பட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ லைட்டாக ஹெல்த்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்குது. பட்டு சைஸு இந்த ஸ்ட்ரக்சரு இவனோட இது ஷேப்பெல்லாம் மாறல, அது கொஞ்சம் மாறி வேறு லெவலில் வந்தால் செமையாக இருந்திருக்கும். வழக்கம் போல் அதே அட்டாக்கு தான் போடுவான்னு நினைக்கிறேன். என்னங்க ஏதோ எய்ம் பண்ணுற மாதிரி வருது சிஎம்த்துனா, என்னடா அது? நெக்ஸ்ட்டு சுத்த அட்டாக்கு, நெக்ஸ்ட்டு இது வழக்கம் போல் அது என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னுட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் இருக்கான் வேறு எந்த பவருமே இல்லையா? ரைட் ரைடு. சரி நீ இப்போ கிரியோ பயில் எழுது, நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்காவை வர வச்சுக்கிறேன் கைஸ். நாக்கா வேற அறியும், வா 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 வா. நாக்காவையும் பார்த்தீங்கன்னா சேரா இது பண்ணிடலாம், டேமெண்ட்டு அவனையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இவனையும் எவல்யூஷன் பண்ணுற மாதிரி வரும் கைஸ், அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் எவல்யூஷன் எல்லாமே பக்கு தான், ஐ திங்க் பண்ண முடியாத பண்ண முடியல, ஏதோ செட்டிங்ஸ் ஏதோ தப்பாக இருக்க மாட்டேங்குது மோடு கிரியேட் பண்ணுவேன், பட் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே இருங்க இவன் டக்குன்னு வரட்டும். டே 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 இங்கேயே இறக்கிவிட்டா, ஐயோ டே 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 டக்குன்னு பவ் எடுத்து வச்சுக்கேன். ஏங்க இது கேஓ டேமபிளாக தாங்க வருவான், நம்ம ரெடியாக இருக்கணும். ஐயோ வீட்டுக்கு இது டேமேஜ் பண்ணுறான்னு என்ன பண்ணுறது? சரி நான் ரெடியாக இருக்கேன், வந்தோன்னா நான் பவ் விட ஆரம்பிச்சிருவேன். வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ கண்ணுக்கு தெரியாமல் ப்ரோ இதெல்லாம் அநியாயம் ப்ரோ, கண்ணுக்கு தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். போகிறான் 198 கொண்டு போகிறான்டா. கொள்றதுக்கு முன்னாடி நானே செத்துட்டேன். ஒர்ஸ்ட்டு வீட்டை பட்டு டேமேஜ் பண்ணிடுறாதடி சட்டிப்பையா. ரைஸ் எனக்கு தெரிஞ்ச என் வீடெல்லாம் டேமேஜ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போயிருப்பான்டா இப்போது. கரெக்டு ஸ்பைக்லாஸ் ஆன் பண்ணிக்க இதையும் எடுத்துக்கேன், ஏன்னா என்னுடைய டெட் பாடி தான் போய் அடிச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஐயோ ஐயோ ப்ரோ 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 அநியாயம் ப்ரோ, மறுபடியும் பாருங்கள் நல்லாவில் தண்ணிக்குள்ளேயும் பவ் விட முடியுதுங்க, அவனால் நீந்த முடியல. சாவிடாடே போசன்ஸ் கோல்டு வேறு நான் எடுக்கலை, இறா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் டக்குன்ட்டு. சரி அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கி பிடி, போசன்ஸ் கோல்டு என்னென்ன வேறு தேவைன்னு வேறு தெரியல. டக்குன்னு பறப்பவா, இறங்கடா பறப்பான். ஏன்னா இங்கேருந்து சுற்றி போனால் ரொம்ப லேட் ஆயிரும், அதனால தான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன். ஏ நிறுத்து வண்டியை. போசன்ஸ் கோல்டுக்கு என்ன வேணும் பாரு, சல்ஃபரு, காமன் சோல், ரேர் ஃபவர், எலிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு கோல்டு, எக்கே கைஸ் இந்த லூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறதும். எலிமெண்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரேர் ஃப்ளவர் எங்கே இருக்குன்னு பாரு. எஸ் ரேர் ஃப்ளவரு, நெக்ஸ்ட்டு ஆம்பபரி, இருங்க அதை க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே அதையும் கிராஃப் பண்ணிட்டேன் கைஸ். எங்கள் தலைவன் இங்கே தானே இருக்கான். டே அங்கேயா அங்கேயா ஃபுட்டை டக்குன்னு குறைச்சுட்டு நம்ம அதை வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சது. இங்கே வாய பழந்து இதுகிட்டு இருக்கான். டே உன் எவல்யூஷன் இருக்காடா? ஓகே ஆக்சஸ் இன்வென்ட்ரி. ஆமாங்க இவனுக்கு எவல்யூஷன் இருக்குதுங்க, இவனுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஒன்று, இதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃபைன்லி நம்மளுடைய நாக்காவே டேம் பண்ணி வச்சுங்க. கமாண்டர் அண்ணாக்கா உன்னை எவல்யூஷன் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்கும், பட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் கைஸ். ஓகேவா? ஓகே தலைவர் அறிக்கை விட்றான் நாக்காவன். நாக்கா வாங்க தலைவரே. என்ன தலைவரே எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து? ஸோ இவனை எவல்யூஷன் பண்ணுறதுக்கு இவனே ட்ராப் பண்ணதான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ரஸிவ் ஃபஸ்டில் அது ரெண்டு வச்சோம்னா போதும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸ்பிளிட் ஆஃபு இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. கிராஃப்ட்டு கிராஃப்ட் ஒன் கைஸ் ஹெல்த் பார்த்துங்க. இருங்க இருங்க ஸ்பை கிளாஸ்லேயே காட்டுறேன். 38000 இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எவல்யூஷன் ஆனதுக்கப்புறம். சப்போஸ் இவன் வேறு லெவலில் மாறினானா அன்னிக்கா பக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இவனும் மாறாமல் ஹெல்த் மட்டும் லைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோடே பார்த்தீங்கன்னா ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே இவனு எவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க கைஸ். 38K நல்லா நோட் பண்ணிக்கங்க, அவனுக்கு எவ்வளோ ஏறுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது டிசைனு கைஸ். ஃபைனலி ஐய் ஆமாங்க, எவல்யூஷன் பண்ணால் ஹெல்த்தெல்லாம் மாறுது பாருங்கள் ப்ரோ. 180K 38K 180K மாறிட்டான் சீரியஸ்லி. பட்டு சேஃப் தான் டிசைன் மாற்றிருக்கலாங்க, கண்ணு லைட்டாக கலர் ஏதோ போயுது. டே ப்ரோ இவனுக்கு எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது ப்ரோ, அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஒர்க் ஆகல அனிகாக்கு. சரி ஓகே இவனுக்கு நெக்ஸ்ட் இது தேவைப்படுது, நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எவல்யூஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே தேவையான ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. கிராஃப்ட் ஒன் வைஸ் நோட் பண்ணிங்க, 180K இருக்கான். நெக்ஸ்ட்டு எவ்வளோ இதாகிறான்னு பார்ப்போம். இவனுக்கு கலர் மாறுது, பட் அனிகாக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேரியண்ட்டே ஆகலை கைஸ். ஒரே அந்த கோல்டு கலரே தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் நிறையா ஸ்டேஜ் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஐ மீன் எவல்யூஷனுக்கு
பாப்போம். சே சேப்பு பார்க்கறதுக்குன்னு கொஞ்சம் வேறு எதுவும் மாற்றிருந்தானுங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆர்மரெல்லாம் ஆட் பண்ண மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தானுங்கன்னா அதே நாக்கா வரனால தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, சரி வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆக போகிறது. ஓகே நெக்ஸ்ட் எவல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெல்த் நோட் பண்ணிக்கங்க, 180K நெக்ஸ்ட் எவல்யூஷனில் தலைவர் என்ன ஆகிறான்னு பார்த்துடலாம். போடு ஃபைனலி எவல்யூஷன் ஆகிட்டாங்க, இஸ் எப்பிக்கா டீக் சைஸே மாறிட்டானா இருக்குது, கொஞ்சம் குண்டா மாறிட்டாங்க கைஸ் அவ. டே ஓகே எனக்கு இப்போ தான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் புரிகிறது. ஓகே இப்போ எங்கடாது எது எப்பிக்குன்னு காட்டுச்சு. சரி ஓகே தலைவா நெக்ஸ்ட் எவல்யூஷன் இருக்கா? ஓ மை காட் நெக்ஸ்ட் எவல்யூஷன் இருக்குது கைஸ். ஓகே இவனை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸோ இது நம்ம ஒவ்வொரு வேரியண்ட் இருக்கும்ல, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேரியண்ட்டு, அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவல்யூஷன் போய்கிட்டே இருப்பானாட்டு இருக்குது நாக்கா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம அபிசிஸ் வெர்ஷன் வரைக்கும் இவனை எவல்யூஷன் பண்ண முடியுமாட்டிருக்கு. சரி இன்றைக்கி என்னாலும் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம் கைஸ். இதுக்கு லூட்டெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்கலாம். லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கிரைண்ட் அடிக்கிறேன்னு என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி கிரைண்ட் அடிச்சு தான் அந்த லூட் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை, இது எடுத்து இவனை எவல்யூஷன் பண்ணி நம்ம பார்க்கவே முடியாது, அதனால் கிரைண்ட் அடிக்கிறது தான் ஒரே வழி. அதனால தான் நம்ம கிரைண்ட் அடிச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணி விட்டுலாம். சீரியஸாக ஒரு இடத்து ஹெல்த் எவ்வளோ டபுள் மடங்கு ஏறிச்சு, 180K இருந்துச்சு, இப்போ பாருங்கள் 406K ஏறி இருக்குது. அப்போ இந்த நாக்காவே வேறு லெவல் பவராக மாறிடுவாடாட்டிருக்குது, வேறு எந்த வேரியண்ட்டுமே வேண்டியது இல்லையாட்டிருக்குதுங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா கைஸ் ஹெல்த்தை நல்லா நோட் பண்ணிக்க, 406K நெக்ஸ்ட் எவல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இன்னும் சற்று நேரத்தில் நெக்ஸ்ட் அப்கிரேடான நாக்கா பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 எவல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேங்க நாக்காக்கே. சரி விடுங்க எல்லாத்தையும் பண்ணி விடுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா ஃபைனலி இன்னொரு எவல்யூஷன் வந்துட்டான், நான் 200K வந்துட்டான். ஏ 406K ஹெல்த்து குறைஞ்சிருச்சுங்க. அட பாவியில் அதெல்லாம் அணியாயின்டடி, ஏறிட்டு போகணும்னு பார்த்தா என்னடா குறைஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஐயோ இவன் கீழே வந்துட்டாங்க, ஏறிட்டு போகணும்னு பார்த்தா அவ்வளோதான் நட்டுருக்குது இவனோட எவல்யூஷன், அதுதான் மேக்ஸிமம் எவல்யூஷன் நட்டுருக்குது. ஸோ இப்போ நம்ம 180K இருந்தால் தெரியுமா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான், கீழே வந்துட்டான், மேலே போவான்னு பார்த்தா டே என்னடா டே. சரி கைஸ் அப்போ நம்ம இந்த எவல்யூஷனோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான், ஏன்னா ரொம்ப கீழே வந்துட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நட்டுருக்குது, 400K போனால அதுதான் நட்டுருக்குது. சரி ஓகே அப்போ நாக்காவை பார்த்தீங்கன்னா 400K எவல்யூஷனோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதான் கைஸ் கடைசி எவல்யூஷன், ஏன்னா இதுக்கப்புறம் எவல்யூஷன் ட்ரை பண்ணால் மறுபடியும் அவன் கீழே தான் வரான். ஓகே எவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான், சரி அவன் எவல்யூஷன் ஆகட்டும். ஓகேவா ஏன்னா இதுக்கப்புறம் போது இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், மறுபடியும் கீழே வரான்னா இப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ண முடியாது, ஏதோ பக் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா ஓகே அவ்வளோதாங்க கைஸ் எவல்யூஷன் முடிஞ்சது. இப்போ 518 போயிட்டாங்க, 400K வருவான்னு பார்த்தா இன்னும் அதோட டபுள் மடங்கு போயிட்டான். ஓகே இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவனோட மேக்ஸிமம் எவல்யூஷன் நினைக்கிறேன் நாக்கா. இதுக்கு மேலே பண்ணி தான் நம்ம பல்ப் வாங்கின, மறுபடியும் இதாயிட்டான். ஸோ அதனால் இவ இப்படியே இருக்கட்டும். ஓகேவா சரி கைஸ் இன்னைக்கு எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம முதலையாக எவல்யூஷன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் நாக்காவையும் எவல்யூஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எவல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற ஒன்றும் ஒரு ஆர் கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அது ஒரு டாடா பை பை சிகிஸ் எல்லாருக்கும் பாய்.